ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வாட்ஸ்அப்போட ப்ரைவசி குரூப் செட்டிங்ஸை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த செட்டிங் நிறைய நண்பர்களுக்கு தெரிந்திருக்கலாம். ஸோ தெரிந்தவங்க தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இனி விஷயத்துக்கு வரலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய நண்பர்கள் இல்லை உங்களுக்கு அறிமுகமே இல்லாத நபர்கள் உங்களுடைய பெர்மிஷன் இல்லாமல் அவங்க குரூப்பில் ஆட் செய்கிறாங்க, ஜாயின் செய்கிறாங்கன்னா இது மாதிரி விஷயங்களை வாட்ஸ்அப் ப்ரைவசி குரூப் செட்டிங் வழியாக எப்படி தவிர்க்க முடியும்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன தான் அந்த குரூப்லேருந்து எக்ஸிட் ஆகி குரூப்பே டெலிட் செய்திருந்தாலும் திரும்ப திரும்ப ஆட் செய்கிறாங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப் ப்ரைவசி குரூப் செட்டிங்ஸில் சிம்பிளாக ஒரு செட்டிங்ஸை எனபிள் செய்து வைத்தால் மட்டும் போதும். ஓகே, அந்த செட்டிங்ஸ் என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கனை கிளிக் செய்து ஆல் இந்த ஆப்ஷனை எனபிள் செய்யுங்க. இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ்ஸ் வீடியோ மிஸ் ஆகாமல் கிடைக்கும். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் வாட்ஸ்அப் அப்ளிகேஷனை ஓப்பன் செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாட்ஸ்அப் ஹோம் பேஜில் டாப் ரைட் ஆப் கார்னரில் ஒரு 3 dots ஷோ, அதை பாருங்கள். ஒன் டைம் கிளிக் செய்து லாஸ்ட் ஆப்ஷன் செட்டிங்ஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் செய்யலாம். ஓகே, நெக்ஸ்ட் பேஜில் 3rd option ப்ரைவசி இந்த ஆப்ஷனை கிளிக் செய்யலாம். நெக்ஸ்ட் இந்த பேஜில் குரூப்ஸ் இந்த ஆப்ஷனையும் கிளிக் செய்யலாம். ஹூ கேன் ஆட் மீ டு குரூப்ஸ், என்ன யாரெல்லாம் குரூப்பில் ஆட் செய்ய முடியும்னு 3 options கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் எவரிஒன், செகண்ட் மை காண்டாக்ட், 3rd my contact எக்ஸ்பைட். ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் எவரி ஒன் ஆப்ஷன் எனபிளாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வாட்ஸ்அப் காண்டாக்டில் உள்ளவங்க மட்டும் இல்லை, யார் வேணாலும் உங்களை அவங்க குரூப்பில் ஆட் செய்ய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், புதிய ஒரு நம்பருக்கு நீங்கள் கால் செய்கிறீங்க, அந்த நம்பர் உங்கள் மொபைல் நம்பரை சேவ் செய்து வைத்து கூட உங்கள் பெர்மிஷன் இல்லாமல் அவங்க குரூப்பில் ஆட் செய்ய முடியும். செகண்ட் மை காண்டாக்ட் ஆப்ஷன் எனபிளாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வாட்ஸ்அப் காண்டாக்டில் உள்ளவங்களால் மட்டும்தான் உங்களை அவங்க குரூப்பில் ஆட் செய்ய முடியும். இல்லை, என்னை யாருமே அவங்க குரூப்பில் ஆட் செய்யக்கூடாது, ஜாயின் செய்யக்கூடாதுன்னா 3rd option மை காண்டாக்ட் எஸ்பெக்ட் இந்த ஆப்ஷனை செலக்ட் செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேஜில் உங்களுடைய வாட்ஸ்அப் காண்டாக்ட் எல்லாமே ஷோ ஆகும். சேம் இந்த பேஜில் டாப் ரைட் ஆப் கார்னர் ஒரு 3 dots ஷோ, அதை பாருங்கள். ஒன் டைம் கிளிக் செய்யலாம். தென் ஃபைனலி இந்த க்ரீன் டிக் ஆப்ஷனை கிளிக் செய்யலாம். இனி உங்களை யாராலுமே அவங்க குரூப்பில் ஆட் செய்ய முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் விருப்பப்பட்டால் இதிலையும் குறிப்பிட்ட காண்டாக்ட்டுக்கு பெர்மிஷன் கொடுக்குறதா இருந்தால் கூட கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த 2 contacts நான் பெர்மிஷன் கொடுக்க போகிறேன். ஸோ ஒன் டைம் அந்த காண்டாக்டை கிளிக் செய்தால் மட்டும் போதும், இந்த ரெட் கலர் டிக் ரிமூவ் ஆகிடுச்சு பாருங்கள். தென் ஃபைனலி இந்த க்ரீன் டிக் ஆப்ஷனை கிளிக் செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் செட்டிங்ஸ் தான், பட் யூஸ்ஃபுல் செட்டிங்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடித்திருந்தால் லைக் போடுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.